இன்றும் நாம் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி நாம் சிறிது நேரம் பார்க்க போகிறோம். அவர்கள் ஜெபம் எப்படி இருந்தது, அவர்கள் கூக்குரல் எப்படி இருந்தது, அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது என்று நாம் பார்க்க போகிறோம். நாம் எல்லாருக்கும் தெரியும் யாத்ராகமம் 14 என்ன நடந்தது என்று. மோசே அவர்களை அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக நடத்தி செல்லும் போது என்ன நடந்தது என்று நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும். அங்கு நாம் வாசிக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள் என்று. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து இந்த வனாந்திரத்தில் நாங்கள் சாவறதுக்கு எங்களை நீங்கள் எகிப்திலே விட்டுருக்கலாமே, எகிப்திலே நாங்கள் அவங்களுக்கு வேலை செய்து கொண்டாக இருந்திருப்போம் என்று அவர்கள் சொல்வதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நாமும் பிரச்சனைகள் வரும்பொழுது, இந்த மாதிரி கடினமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும் பொழுது ஆண்டவரோட வல்லமையை மகத்துவத்தை நாம் மறந்து விடுகிறோம். அவரை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம், ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்ற முடியுமா, நீர் எனக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு நாம் அவரிடம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் நாம் ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே நீர் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொன்னீர், கேளுங்கள் அப்பொழுது கொடுப்பேன் என்று சொன்னீர், என் நாமத்தை பிடித்து எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னீர். சுவாமி இந்த வார்த்தைகளை வைத்து நான் கேட்கிறேன், என் நிலை என்ன மோசமாக இருந்தாலும், என் படிப்பில் எவ்வளோ தோல்வி வந்தாலும், என் வேலையில் எவ்வளோ தோல்வி வந்தாலும், எவ்வளோ இழப்பை நான் சந்தித்தாலும் சுவாமி, என் விசுவாசத்தை நான் விடமாட்டேன் சுவாமி, அந்த விசுவாசம் எனக்கு போதும் சுவாமின்னு நாம் அந்த விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசும் பொழுது சாத்தான் முறியடிக்கப்படுகிறான், சாத்தான் கீழே விழுகிறான். இன்றும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க தான் அவர் விரும்புகிறார். நம் ஒவ்வொருவரின் தேவையும் சந்திக்க தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவரிடம் நம்மை ஒரு நிமிடம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே சிலுவையில் எனக்காக ஒப்பு கொடுத்த என் விசேஷித்த பிதாவே, என் நண்பரே, எனக்குள் வாரும், என் இருதயத்தை நீர் பலப்படுத்தும் சுவாமி, என் விசுவாசத்தை நீர் பலப்படுத்தும் ராஜா என்று ஆண்டவரிடத்தில் விசுவாசத்துடன் ஒரு நிமிடம் நீங்கள் கேட்பீர்களா பிரியமானவர்களே? இந்த நேரத்தில் அதிசயங்களை காணும்படி ஆண்டவர் செய்வார். அவர் நம்மை மறக்க மாட்டார். ஒவ்வொருவரின் கண்ணீரையும் துடைத்து போடுவார். ஒவ்வொருவருக்கும் ஒரு இளைப்பாறுதலை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.